கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48:18 வாசிக்கிறேன். உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அன்பானவர்களே, சமாதானம் இல்லாதபடி, நீதி இல்லாதபடி நீங்கள் கலங்கியிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார், உனக்கு சமாதானத்தை நதியை போல பரவிப்பாயும்படி அருள் செய்வேன். உன்னுடைய நீதி, எந்த நீதிக்காக நீ காத்திருக்கிறாயோ, நான் உனக்கு கொடுக்கிற நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். எப்படி சமுத்திரத்தில் அலை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறதோ, அதுபோல நான் இந்த நாள் முதல் உனக்கு நீதியை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சத்துருவை காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48:12 நீ எனக்கு செவி கொடு. 48:14 கூடி வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். 3 ஏசாயா 48:16 சமீபமாய் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஏசாயா 48:18 நான் சொல்லுகிற கற்பனைகளை நீ கவனி, நீ அப்படி கவனித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். முதலாவதாக, சூழ்நிலைகள் எதிராயிருக்கலாம், சூழ்நிலைகள் மாறுபாடாயிருக்கலாம், நீங்கள் ஜெபிக்க கூட முடியாத சூழ்நிலை, நீங்கள் துவண்டு போய் கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், பாரு, நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை வரவழைத்தேன், சமீபமாவா, வந்து நான் சொல்வதை கேள், நீ கேட்டால் நலமாயிருக்கும். நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்கிறார் ஏசாயா 48:16. அதிலே பாருங்கள், 6 சொல்லுகிறார், இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளை உனக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, அப்படியானால் அவரிடம் வந்து நீங்கள் கேளுங்கள். கேட்டு என்ன செய்ய வேண்டும்? 2 காரியம், ஏசாயா 48:14, பாபிலோனிலே அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமா? நமக்கு எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கலாம், நமக்கு விரும்பத்தகாத நிறைய காரியங்கள் நடக்கலாம், ஆனால் நாம் இருக்கிற சூழ்நிலையோ காரியங்களோ நமக்கு எதிராக செயல்படுகிற நேரத்திலும் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். ஆகையினால்தான் சொல்லுகிறான், வந்து என்னிடத்திலே நான் பிரயோஜனமானதை சொல்லுவேன், அதை நீ செய். அப்படி நீ செய்யும் பொழுது உனக்கு எதிரான காரியங்கள் மேல் நான் ஆளுகை செய்வேன். கல்தேயரின் மேல் என் கரம், என் புயம் இருக்கும் என்று சொல்லுகிறார். நான் என் கரத்தை அவர்களை பார்த்து பிடித்துக் கொள்கிறேன், நீ எனக்கு பிரியமானதை செய். அப்படி செய்யும்படி நான் உனக்கு அளிக்கிற சமாதானம் நதியை போலவும், நான் உனக்கு கொடுக்கிற நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் என்று சொல்லுகிறார். விசுவாசியுங்கள், செயல்படுங்கள், கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற பண்ணுவார். God bless you.